தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம். முதல் வீடியோவில் தங்கத்துடைய ப்ரைஸ் யார் தான் டிசைட் பண்ணுறாங்க, ஏன் தங்கத்தோட விலை தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கிறதையும் பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் தங்கத்துக்கும் டாலருக்கும் என்ன தொடர்பு, ஏன் டாலரோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட மதிப்பு கூட செய்துங்கிறதையும் பார்த்தோம். அதே சமயத்தில் என்ன மூணு வழிகளில், என்ன மாதிரியான மூணு வழிகளில் தங்கத்தில் டெபாசிட் செய்யலாம், தங்கத்தில் இன்வெஸ்ட் செய்யலாங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த மூணு வழிகளை, அதாவது எந்தெந்த மாதிரியான வழிகளில் தங்கத்தில் பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் முதல் ரெண்டு வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டு, இந்த ஃபிசிக்கல் கோல்டை ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இந்த ஆப்பில் நம்ம தாராளமாக வாங்க முடியும். ஒரு ரூபாய் கூட நம்ம கோல்டு வாங்க முடியுங்க. நம்மக்கிட்ட என்ன காசு இருக்கோ அந்த காசில் உடனே அன்னைக்கு ரேட்டில் நம்ம கோல்டு வாங்க முடியும். உதாரணத்துக்கு நிறைய ஜுவல்லரி ஷாப் எல்லாமே நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே தருவாங்க. அந்த ஸ்கீம்ஸோட பெட்டரான ஒரு விஷயம் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா அந்த நேரத்தில் அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதில் நீங்கள் 10 ரூபாய்க்கு, உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக வாங்க முடியும். இந்த டிஜிட்டல் கோல்டில் பியூரிட்டியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எம்எம்டிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு கம்பெனி. இவங்களும் பாம்ப்னு ஒரு கம்பெனி இருக்கு, பாம்ப் யாரோட கம்பெனி, சுவிட்சர்லாந்து இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த ரெண்டு கம்பெனிகளும் சேர்ந்து, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு கம்பெனியும் சுவிட்சர்லாந்துடைய ஒரு கம்பெனியும் சேர்ந்து ஒரு ரிஃபைனரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லாக்கர்ல தான் உங்க தங்கம் பத்திரமா இருக்க போகுது, அதாவது 24 கேரட்ல உங்க தங்கம் பத்திரமா இருக்க போகுது. இந்த எம்எம்டிசி, பாம்ப் இவங்க கொடுக்கிற தங்கத்தோட பியூரிட்டி 99.9%. அதாவது எல்பிஎம்ஏ பார்த்தோம், லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன், அவங்க இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ரிஃபைனரிக்கு அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க, அது எம்எம்டிசி பாம்ப்ங்கிறது தான். இதில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சமே இந்த தங்கத்தை நீங்கள் எப்போ வேணால் விற்க முடியும். அதே சமயத்தில் உதாரணத்துக்கு உங்கள் தங்கத்தோட அளவு 2 கிராம் 3 கிராம் வந்துடுச்சுன்னா அந்த தங்கத்தை நீங்கள் டெலிவரி எடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் கொடுத்து நீங்கள் டெலிவரி எடுக்க முடியும். உங்களுக்கு காயின் ஃபார்மெட்டில், பார் ஃபார்மெட்டில் உங்களுக்கு அந்த கம்பெனி டெலிவர் பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதாவது இந்த எம்எம்டிசி பாம்ப் இவங்க நிறைய இடத்துல அவங்களுடைய சென்டர் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த நீங்க வாங்கின அந்த கோல்டு பாரை கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட் இருக்கு, அன்னைக்கு தங்கத்தோட ரேட்டை உங்களுக்கு அவங்க தருவாங்க. அடுத்தது Flipkart, Amazon மாதிரியான வெப்சைட், இந்த வெப்சைட்ல கூட நீங்க தங்கத்தை வாங்க முடியும். இந்த பார்த்து எம்எம்டிசி பாம்ப் இந்த தங்கமே உங்களுக்கு அங்க கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பேங்கிங் டிஸ்கவுண்ட். பேங்க் டிஸ்கவுண்ட் எப்பெல்லாம் வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் தங்க வாங்க முடியும். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த கிரெடிட் கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட், இந்த டெபிட் கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட் சொல்லி அடிக்கடி வரும். இந்த 10% டிஸ்கவுண்ட் நீங்கள் தங்கத்தை தாராளமாக வாங்க முடியும். உதாரணமாக இன்னைக்கு 2 கிராம் தங்கத்தோட விலை 12,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன், 12,000 ரூபாயில் 10% டிஸ்கவுண்ட் 1,200 ரூபாய், 1,200 ரூபாய் போச்சுன்னா 10,800 ரூபாய்க்கு 2 கிராம் தங்கம் கிடைக்குங்க. யாராவது தங்கத்தில் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா, ஆனால் நாம இந்த இடத்துல இங்கே வாங்க முடியும். ஆனால் என்னன்னா பேங்கிங் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், அதை கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும். இதில் உங்களுக்கு எம்எம்டிசி பாம்போட கோல்டும் கிடைக்க, இன்னொன்று இருக்கு பிஆர்பிஎல், பெங்களூர் ரிஃபைனரி பிரைவேட் லிமிடெட், இவங்களுடைய கோல்டும் கிடைக்க. இவங்க ரெண்டு பேரோட கோல்டு கொஞ்சம் நல்ல கோல்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாதங்கள்னு சொல்லலாம். ஒன்று ஜிஎஸ்டி, நீங்கள் ஒவ்வொரு முறை வாங்கும் போது ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும். ரெண்டாவது பையிங் ரேட்டு, செல்லிங் ரேட்டு. பையிங் ரேட்டில் ஜிஎஸ்டி இன்க்ளூடடு, அதனால் அது அதிகமாக தெரியும். செல்லிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி கழிஞ்சிரும். ஸோ பையிங் ரேட்டுக்கும் செல்லிங் ரேட்டுமே கிட்டத்தட்ட 1 கிராமுக்கு 200 ரூபா 300 ரூபா வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்கள் அன்றைக்கி ரேட் என்ன வாங்கினீங்களோ அது அன்றைக்கி ரேட்டில் நீங்கள் விற்க முடியாது. ஸோ இந்த பாதங்கள் ஃபிசிக்கல் கோல்டில் இருக்குது. அடுத்தது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு. ஸோ கோல்டுங்கிற ஒரு கமாடிட்டியை எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டில் ஒரு ஷேர் மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்கன்னா, ஸோ கோல்டோட பர்ஃபார்மன்ஸ், கோல்டு அன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதோ அதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு கோல்டோட விலை ஏறிச்சுன்னா ஈடிஎஃபோட விலையும் ஏறும், கோல்டோட விலை குறைஞ்சதுன்னா ஈடிஎஃபோட விலையும் குறையும். ஸோ இதை யார் வாங்கலான்னா, யார் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, யார் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக வாங்க முடியும். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, 1 கிராம் தங்கத்தோட, அதாவது 99.5% இருக்கிற தங்கத்தோட 1 கிராம் மதிப்பு என்னவாக இருக்கும், ஈக்குவல் டு 1 ஷேர். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 1 கிராம் தங்கத்தோட வேல்யூ தான். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போனா வாங்க முடியும், எப்போனா விற்க முடியும். பியூரிட்டியை பொறுத்த வரைக்கும், ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே புரோக்கர் சார்ஜஸ். ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் ஷேரை வாங்கும்போது, அதாவது இந்த ஈடிஎஃப் வாங்கும்போது நீங்கள் புரோக்கர் சார்ஜஸை பே பண்ணணும். ஒவ்வொரு முறை விற்கும்போது நீங்கள் புரோக்கர் சார்ஜஸை நீங்கள் பே பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸும் இருக்குது,
லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸும் இதில் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ETF-ஐ வாங்குறீங்க, கோல்டு ETF-ஐ வாங்குறீங்க, 3 வருஷத்துக்குள்ளே அதை நீங்கள் விற்றுட்டீங்கன்னா, இன்றைக்கி வாங்குற நாளைக்கு விற்றாலும் சரி, 3 வருஷத்துக்குள்ளே அதை விற்றுட்டா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வரும். அதாவது இந்த தங்கம் விற்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதோ ஸோ அது உங்களுடைய இன்கமில் சேரும், அதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதை தான் இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ETF-ஐ 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் விற்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு லாபம் வரும் இல்லையா, அதில் 20% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டணும். அதாவது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன லாபம் வருதோ அதில் நீங்கள் 20% டாக்ஸை நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். இந்த ETF-ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுடைய அறிவு ஓரளவுக்கு இருக்கணும், இதில் ஓரளவுக்கு பரிச்சயம் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது 3வது சாவரின் கோல்டு பாண்டு. ஸோ லாங் டேர்மில் ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான உலகத்திலேயே அதிகமாக தங்கத்தை இறக்குமதி செய்கிற நாடு. ஸோ தங்கத்தை நம்ம இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு நம்ம டாலரில் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ டாலரில் பே பண்ண டாலருக்கான தேவை அதிகரிக்க ஆரம்பிக்குது, இந்தியாவோட மதிப்பு ரூபாயோட மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா டாலரோட மதிப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த சாவரின் கோல்டு பாண்டுங்கிற ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அது என்ன சாவரின் கோல்டு பாண்ட்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுறாங்க, RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கி இதை மக்களுக்கு இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ETF-ல பார்த்த மாதிரி அன்னைக்கு 1 கிராம் மதிப்புள்ள 1 கிராம் கோல்டு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பில் 1 கிராம் பாண்டை நீங்கள் வாங்க முடியும். ஸோ மினிமம் நீங்கள் 1 கிராம் மதிப்பில் பாண்டை வாங்க முடியும். மேக்ஸிமம் ஒருத்தர் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 4 கிலோகிராம் மதிப்பில் கோல்டு பாண்டை வாங்க முடியும். அடுத்த வருஷத்துக்கு அவர் 4 கிலோகிராம் மதிப்பில் கோல்டு பாண்டை அவர் வாங்க முடியும். இதில் முக்கியமான விஷயமே நீங்கள் முதல்ல போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அமௌண்ட் பே பண்ணி அந்த கோல்டு பாண்டை வாங்குவீங்க இல்லையா. உதாரணத்துக்கு 10 கிராம் மதிப்பில் கோல்டு பாண்டை வாங்குறதுக்கு 50,000 ரூபானா அந்த 50,000 வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோல்டு பாண்டுடைய லாக்இன் பீரியட் மெச்சூரிட்டி பீரியட் 8 வருஷம். 8 வருஷத்துக்கு நாம இதை தொடவே முடியாது. நடுவில் காசு வேணும்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வேணா நாம காசு எடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை டிமேட் ஃபார்மில் நாம ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட் கொடுத்து டிமேட் ஃபார்மில் இதை நாம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிமேட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு நாம இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு பேருக்கும் நாம தாராளமாக மாற்ற முடியும். அதே சமயத்தில் இதை ஒரு கொலாட்ரலா எப்படி நம்ம கோல்டை வச்சு கடன் வாங்குறோமோ அதே மாதிரி இந்த பத்திரத்தை வச்சு நாம தாராளமாக எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்ல நாம கடன் வாங்க முடியும். இதில் அடுத்த விஷயம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். 8 வருஷம் மெச்சூரிட்டி பீரியடு, 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன லாபம் வருதோ அதற்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் 8 வருஷம் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன லாபம் வந்தாலும், அதாவது அன்னைக்கு என்ன ரேட்ல இருக்கும், 8 வருஷத்துக்கு அப்புறம் கோல்டு என்ன ரேட்ல இருக்கும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட் அந்த லாபத்துக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் காசு ஷேர் பண்ணுங்க. இணைந்திருங்கள் அன்புடன் நண்பருடன். அறிவே துணை, அறிவாய் உனை. நன்றி, வணக்கம்.